ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம காலேஜோட ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல் இதுதான் சஃபயர் ஹாஸ்டல். ஸோ ஃபஸ்ட் இயர் அடுத்த வருஷம் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, அதாவது இந்த ஹாஸ்டலோட ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ், உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ஒன்று நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இதுதான் கைஸ் ஹாஸ்டலோட சென்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இங்கே ரவுண்டானான்னு சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு சிட் அவுட்டு, இங்கே வந்து உட்காந்து கதை பேசலாம், நைட் டைத்தில் உட்காந்து ஆளுகிட்ட அதை கதை பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை உட்காந்துக்கலாம். அண்ட் இதான் செட்டில் கோர்ட் வந்து நம்ம ஹாஸ்டலில் வந்துட்டு மொத்தம் 4 செட்டில் கோர்ட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு நல்ல வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம ஹாஸ்டலில் துணி துவைக்கிற இடம் இருக்குது, காயப்படுற இடமும் இருக்குது. ஸோ பாத்ரூம்லேயும் துணி துவைக்கிற இடம் இருக்குது. நான் வந்துட்டு இங்கே வந்து துவைச்சதே கிடையாது, இங்கே துணி காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க, அதனால் காய போடுறதே கிடையாது, ரூம்குள்ளேயே காய போட்டிருப்பேன். ஸோ அடுத்து வந்துட்டு எங்கே போகிறேன்னா, அதான் சொன்னேன்ல செட்டில் கோர்ட் நல்ல வியூவில் காமிக்கிறேன்ட்டு, அது நல்ல ஒரு டேக்கில் எடுத்துருங்க. ஸோ அதை போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரு. ஸோ எல்லா ரூம்லேயும் போய் காமிக்க முடியாதுல, அதனால் இப்படியே காமிச்சிட்டேன். நம்ம பையன் வணக்கம் சொல்லிட்டு நம்மளை வரவே இருக்கிறான். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமானது அதாவது ஃபுட் கார்ட் ரூமை தான் பார்க்க போகிறோம். ஸோ திறந்துட்டு சீசனுமே கதவும் திறந்துடுச்சு. ஸோ மொத்தம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 கார்ட் ரூமு, 4 கார்ட் ரூமில் 4 தான் தங்குவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கபோர்டு இருக்குது, அப்புறம் ஒரு சிட்டிங் அதாவது ஸ்டடிங் டேபிள் இருக்குது, அப்புறம் ரெண்டு ஹேங்கர் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சுற்றி காமிக்கிறேன். அப்போ இப்போ போய் பார்க்க போகிறோம், கபோர்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ கபோர்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக தான் இருக்கும், ஃபுல்லாக எல்லா லக்கேஜுமே வச்சுக்கலாம். பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் நேரில் பார்க்க பெருசாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த ரூமோட ஃபுல் வியூ காமிக்கிறேன், ஸோ அதையும் பார்த்துருங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் டீ குடிச்சிட்டே யோசிக்கிறப்போ தான் பார்த்தேன் எல்லா வீடியோவும் போட்டுட்டோமான்ட்டு. ஸோ அவுட்டோரில் வந்துட்டு நான் ஜிம் வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த வீடியோ அட்டாச்சாக ஜிம் வீடியோவும் போட்டுறேன். ஸோ ஜிம்மு வீடியோவும் சேர்த்து பார்த்துருங்க கைஸ். ஸோ எஸ் கைஸ், இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஜிம்மை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிம் எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மோஸ்ட்லி ஜிம் போனது கிடையாது, ஆனால் எல்லாமே இருக்கும். நம்ம காலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுனா ஜிம்மை சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போய் எல்லாத்தையும் காமிக்கிறேன், ஸோ பாருங்கள் கைஸ். கைஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ காலேஜில் இருக்கிறது எல்லாம், அதாவது சாரி காலேஜ்ன்றேன், ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிடுச்சா சாரி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.